மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் ஆணை கிணங்க தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு 20,000 தெருவிளக்குகள் வீதம், 2011-2012 முதல் 5 வருடத்தில் 100,000 சோலார் தெருவிளக்குகள் அமைத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிணங்க, கரூர் மாவட்டத்தில் 2011-2012 ஆண்டில் 360 தெரு மின் விளக்குகள் சோலார் விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. உலகத்திலேயே முதன் முறையாக 3 தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சோலார் அமைப்பானது சூரிய ஒளியில் மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேட்டரியை சார்ஜ் செய்யும். இதன் மூலம் ஒரு விளக்கு மூலம் 480 வாட்ஸ் மின்சாரம் சேமிக்க முடியும். 5 ஆண்டுகளில் 100,000 விளக்குகளின் மூலம் 48 மெகாவாட்ஸ் மின்சாரம் ஒரு நாளைக்கு சேமிக்க முடியும். மேலும் மாண்புமிகு அம்மா அவர்களின் உன்னத திட்டமான பசுமை வீடுகள் திட்டத்திற்கும் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டங்களையும் 100% சிறப்பாக முடித்து மாநில அளவில் கரூர் முதல் மாவட்டமாக பணிகளை நிறைவு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயந்தி நேரில் பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். லைட் மூலமா சார்ஜ் ஆகி லைட் எரியும். வந்து ஒரு லட்சம் எல்லாரும் கொடுத்து எல்லாம் சோலார் கொடுத்து எங்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. நம்ம அம்மா தான் நன்றி சொல்கிறோம். சொல்லப்போனால் நாங்கள் இந்த மாதிரி கட்டி வாழுமோ வாழ மாட்டோமோ தெரியும். ஆனால் அம்மா கொடுத்தனால அம்மா கட்டிட்டோம், நல்லா இருக்கிறோம். கஷ்டப்பட்டு